ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர் டுக்கி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெமடி பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த பொருளுமே தேவை கிடையாது அதாவது திடீர்னு நம்ம தூங்கி எழுந்திரிப்போம் கழுத்து வந்து பயங்கரமாக சுளுக்கிக்கிட்டு வலிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலிக்கு வந்து நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்ப்போம் படி வச்சு படுப்பாங்க ஒரு சிலது இலைகள் வந்து தேய்ப்போம் எதுக்குமே வந்து ஒரு சில நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது கேட்கவே கேட்காது அந்த மாதிரி இருக்கிற திடீர் சுழுக்கு கழுத்து வலுக்கு ஒரு உடனடியான ஒரு தீர்வு எந்த பொருளுமே இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது இந்த மெத்தடை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி உங்ககிட்ட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெமடி ஃபஸ்ட்டு வந்து என்ன இந்த உங்களோட இடது கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க இடது கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை பிரெஷர் கொடுக்க போறோம் நம்ம கொடுக்கற அந்த ப்ரெஷர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சுழுக்க தீர் சரி பண்ண போகுது இப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி எந்த இடம் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா இந்த பக்கத்தில் இடது கை இது வந்து பார்த்தீங்கன்னா இடது கை இந்த பக்கத்துல இருந்து இப்படி இப்படி இருக்கு இல்லைங்களா விரல் இருக்க இந்த பக்கம் கிடையாது இந்த பக்கம் சுண்டு விரல் பக்கத்தில் இந்த இடத்த எடுத்துக்கிட்டு இந்த இடத்த இப்படி மடக்குங்க இப்படி மடக்குனீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க போற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து இப்படி கையை விரித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ரேகை வந்து உங்களுக்கு இப்படி மடக்குனா இந்த இடத்துல இந்த ரேகையோட முடிவு வந்து வரும் இந்த இடத்த இப்படி டச் பண்ணி பிடிச்சிக்கோங்க இப்போ கையை வந்து விரித்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரெண்டு டைம்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே ரெண்டு முறை அப்படின்னா ஒரு அஞ்சஞ்சு த அஞ்சு நிமிஷம் ஒரு இரண்டு வேலைகள் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து சுழுக்கிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறத உங்களாலேயே வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும் இப்போது இந்த இடத்துல இப்படி கையை மடக்கிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி அழுத்தம் கொடுத்து கையை விரிச்சிட்டு இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விடுங்க இப்படி ரொட்டேட் பண்ணி விடும்போது இதோட அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட கழுத்து வழியை வந்து கேட்கும் கண்டிப்பாக இதுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதனால் இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப் தூங்கி எழுந்திரிச்சதும் செய்யணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கும் போதும் செய்யலாம் படுக்க சுழுக்குக்கோ மற்ற கழுத்து சுழுக்குகளுக்கோ நிச்சயமாக கேட்கும் கழுத்து வகையான சுளுக்குகளுக்கும் இந்த படுத்துட்டு எழுந்திருச்சு அந்த பெசவுகளுக்கும் நல்லா கேட்கும் இது நிச்சயமாக நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்